நீங்க ரொம்ப இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மை, சரி நீங்க சொல்லிட்டே சிறுபான்மை, நான் அதை ஏற்கல, நீங்க சொல்ல பேச்சுக்கே வச்சுக்கிறோம், நீங்க தான் பாதுகாவலர். உங்க கட்சியின் உயர்மட்ட குழு இருக்குல்ல, 16 பேர் கொண்ட உயர்மட்ட குழு, அதுல எத்தனை பேர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்? என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க? மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறீங்க, 18 ஆண்டுகள். அதில் எத்தனை இஸ்லாமிய அமைச்சர்கள் கிறிஸ்தவ அமைச்சர்களை வைத்து நீங்கள் அழகு பார்த்துருக்கிறீங்க, அங்கீகரிச்சிருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. பாதுகாப்பு என்றால் அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு கொடுத்து அமர்த்துவது தான், அதுதான் பாதுகாப்பாக இருக்கும். நான் ஏன் பிள்ளைகளுக்கு சரிபாதி இடம் கொடுக்குறேன்? கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் சம வாய்ப்பு கொடுப்பது தான் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பாக இருக்க முடியும், முன்னேற்றமாக இருக்க முடியும். அதை செய்யணும்ல, செய்யணும்ல. இப்போதான் 3 லட்சம் பேருக்கு ஏதோ வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி கொடுப்பீங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. 3 லட்சம் பேருக்கு வேலை, என்னமோ ஒன்று நடக்குது இந்த நாட்டில். எல்லா தலைவரும் சொல்றாங்க ரேஷன், ரேஷன் பொருளை வீட்டில் வந்தாரம்னு. ஏய், இங்கே பாருங்கப்பா, அப்படி செய்கிறது இல்லைப்பா ஆட்சி. மனித அறிவையும் மனித உடல் திறனையும் உடல் வலிமையையும் உழைப்பில், உற்பத்தி உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும், அதான் வளர்ச்சி. வீட்டில் இரு, மிக்சி தந்துடுறேன், வீட்டில் இரு, கிரைண்டர் தந்துடுறேன், வீட்டில் இரு, அரிசி தந்துடுறேன். சோம்பி இருக்க வைக்கக்கூடாது ஒரு தேசத்தின் குடிகளை. எத்தனை நாளைக்கு நீ கொடுத்துருவ? நிலத்தில் உழைக்க ஆள் வராமல் அரிசி பருப்பு உனக்கு எங்கேருந்து வரும்? எப்படி ரேஷன் பொருள் கொடுப்ப? எப்படி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்க. வெண்ணாற்றங்கரையில் ஒரு நீர் ஏற்றி நிலையம் அமைக்க பெருந்தலைவர் காமராஜர் படிக்கலை. அவர் போய் நிற்கிறாரு, ஐயா எல்லாருக்கும் இலவசம் கொடுங்கய்யா, ஏதாவது கொடுங்கயா, காசு பண்ணால் நிறையா கொடுங்கய்யா, காசு கொடுங்கய்யா, பணம்னே கொடுத்துரும் கொடுத்துருவோம்னே. நம்மளே தான் பண்ணாடிக்கிற அச்சடிக்கிற இந்த இருக்கு, அடித்து எல்லோரும் கட்டுக்கட்டா வீட்டுக்கு ஒரு மூட்டையை கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து கடைக்கு காய்கறி வாங்கலாம், அரிசி பறிப்பாங்களான்னு போகும்போது கடை பூட்டி கிடக்கும், பரவாயில்லையா? ஏடே, காசை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டா எவடா வேலைக்கு போவான்? எவன் உழைக்க போவான்? நிலத்தில் அவன் உழுது விதைய வச்சா தாண்டா, கத்தரிக்கா வேண்டாக்கா, சுரக்கா பூசணிக்கா, அரிசி பருப்பு கடைக்கு வரும் வாங்கி சாப்பிட்டு வாழ்வ? அவன் படுத்துக்கிட்டான்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.